ஒரு சதவீதத்தினர் மட்டுமே அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூற முடியும். மனிதனுக்கு அடுத்தபடியாக புத்திசாலித்தனமான உயிரினம் எது? சிம்பன்சி, குரங்கு. உலகிலேயே எந்த பறவை வாழ்நாளில் அதிக நேரம் காற்றில் பறந்து கொண்டே இருக்கிறது? உழவாரன் அல்லது உழவார குருவி. பேரரசர் பெண் குயின் எவ்வளவு நேரம் தொடர்ந்து நீரில் மூழ்கியிருக்கும்? 18 நிமிடங்கள் நீரினுள் இருக்கும். நெருப்பு கோழியின் முட்டை தோலின் தடிமன் எவ்வளவு? 1.7 மில்லிமீட்டர் முதல் 3 மில்லிமீட்டர் வரை இருக்கும். கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை எத்தனை ஆண்டு தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது? 258 ஆண்டுகள் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி முதன் முதலில் எங்கிருந்து தொடங்கப்பட்டது? டாக்காவிலிருந்து தொடங்கப்பட்டது. முகலாய அரசர் அக்பர் எந்த இடத்தில் பிறந்தார்? லாகூரில் பிறந்தார். முகநூலை அதிகம் பயன்படுத்தும் நாடு எது? அமெரிக்கா. இந்தியாவில் பாதரசம் கிடைக்கும் ஒரே மாநிலம் எது? இந்தியாவில் பாதரசம் கிடைக்கும் ஒரே மாநிலம் கர்நாடகா. ஒருவர் தனது பைக்கில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்தார். திடீரென்று அவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்து இறந்தார். ஆனால் அவர் பைக்கிலிருந்து கீழே விழுந்ததால் இறக்கவில்லை. எதிரே எந்த வாகனமும் வரவில்லை. எந்த வாகனத்தின் மீதும் அவர் மோதவில்லை. அப்படியிருந்தும் எப்படி இறந்தார்? அவர் பைக்கில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு மாஞ்சா கயிறு, அதாவது பட்டத்தில் பயன்படுத்தும் மாஞ்சா கயிறு அவர் கழுத்தின் மீது பட்டு அவர் கழுத்து அறுபட்டு அதே இடத்தில் இரத்த வெள்ளத்தில் கிடந்து இறந்தார். நண்பர்களுக்கு ஒரு எளிதான கேள்வி. நீலத்திமிங்கலம் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் தரக்கூடியது? கேள்விக்கான விடையை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும்.